ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலக் வர்மா ஒரு செம்மையாக ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. 50 போட்டவுடனே சீனியர்கள் முன்னாடி திலக் வர்மா என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு பிளேயருமே வந்து 50 வந்து போடலை ரெண்டாவது T20 போட்டியில். திலக் வர்மாவை தவிர இவர் வந்து ஒரு டிபியூட் பிளேயர் மாதிரி ஆட மாட்டாருங்க, பயங்கரமாக ஆடுறாரு. எல்லாருமே மொக்கே ஆடிட்டுருக்கிறப்ப இவர் மட்டும் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி தனியாக வந்து ஒன் மேன் ஷோ வந்து காமிச்சிட்ருக்காரு. இதில் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து ரோஹித்தோட ரெக்கார்டை தப்பிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹித் தான் வந்து ரொம்ப கம்மியான வயசில் T20ஸில் 50 போட்டது இந்திய அளவில். இப்போ அவருக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துக்கு வந்து திலக் வர்மா வந்திருக்காரு. பண்டோட சாதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா அடித்து காலி பண்ணி விட்டுருக்காரு. முதல் T20 போட்டியிலையும் இவர் தான் இந்திய அளவில் அதிகமான ரன் அடித்தது, 39 ரன்கள் 22 பந்தில் வந்து அடிச்சிருப்பாரு. இப்போ ரெண்டாவது T20 போட்டியிலையும் ஒருபுறம் விக்கெட் வந்து போயிட்டே இருக்கிறப்ப ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணி எப்படியாச்சும் வந்து டீமை வந்து கொண்டு போகணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 41 பந்தில் 51 ரன்கள் அடித்து திலக் வர்மா வந்து அவுட் ஆகிருப்பார். முதல் T20 இந்தியா பார்த்தீங்கன்னா 145 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டாவது T20 போட்டியில் வந்து 152 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஒரு சாம்பியன் டீம் வந்து ஆடுற பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். ஸோ ரொம்ப மொக்கையாக ஆடிட்டுருக்காங்க. மெயினாக இந்த சுப்மன் கில்லு, இசான் கிசானு, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன் இவங்களுடைய பேட்டிங், போர் பேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு வந்து திருப்தியே வந்து கொடுக்கல. என்னடா டீம் இது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த T20 சீரீஸ் வந்து ரொம்ப படுமொக்கையாக ஆடிட்டு போயிட்டுருக்கு. இப்போ டெஸ்ட் ஓடிஐயில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் எப்படி ஆடினாங்களோ அதேமாதிரி T20 இந்தியா வந்து ஆடிட்டுருக்காங்க, மொக்கையாக வந்து ஆடிட்டுருக்காங்க. பட் இன்னொரு புறம் திலக் வர்மா வேறு லெவல் ஆடிட்டுருக்காரு. 50 போட்டோடனே பெருசாக செலப்ரேட்லாம் வந்து பண்ணலை, ஜஸ்டே சீனியர்ஸை பார்த்து. ஏன்னா இப்போ டீமில் இருக்க எல்லாருமே இவருக்கு வந்து சீனியர்ஸ் தான், எல்லாருமே ஆல்ரெடி T20ஸில் வந்து ஆடிருக்காங்க. அப்போ சீனியர்ஸை பார்த்து கையை வந்து ஒரு தம்ஸ் அப் சிம்பல் மட்டும் வந்து காமிச்சு பெருசாக வெற்றியை செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா டீம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குங்கிறது திலக் வர்மாவுக்கும் வந்து தெரியும். அதனால் பெருசாக வந்து வெற்றியை வந்து கொண்டாடாமல் சிம்பிளாக வந்து வெற்றியை வந்து கொண்டாடிட்டு வந்து போயிட்டாரு. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் ரோஹித்துடைய சாதனையே பார்த்திங்கன்னா அந்த திலக் வர்மா வந்து முறியடிச்சிருப்பார். பட் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் ரோஹித் வந்து தப்பிச்சிட்டாரு. இப்போ அந்த திலக் வர்மா வந்து அடுத்த ரெய்னான்னு சொல்கிறாங்க, அடுத்த யுவராஜ்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திலக் வர்மாவுக்கும் நல்ல ஒரு T20 எதிர்காலம் வந்து இருக்கா? ஹர்திக் பாண்டியா தலைமையில் திலக் வர்மா மாஸ் காட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி.